हाय फ्रेंड्स उल्लाम लक्ष्मी विजय यूट्यूब चेनल के अनोड वरवे नम पाकपो लड्डू अद्क ना इनके नालु कप कडलमा वचर लड्डू से फ्रेशा कडलमा एकूँ और कल टी स्पून सोडापू सेक कल टी स्पून के कमिया सेकाल पावल अधिकम अल टी स्पून उपेक ना मिक्स पड़ी विटकल मिक्स पड़े इूड को ती से मिक्स पड़कल तेत दोसम पद नम मिक्स पड़ी एल को सेत मिक्स पड़ो इव ती ऊती दोसम पद कटे एम करेच वजें अेमारी करेचको इत लड्डू नालु कप कडलमा नालु कप शुगर एड़े और फैन नालु कप शुगर अवलतक चीनी ननेर अल्व के तनी ऊतिकल तनी ऊती वेट पड़ी पांग एल पकमू ननेज वर्ग ऊतना पोटा कुछ इतनी शेक पड़ी विटकल एक्स्ट्रा कुछ कूड़ा तनी आड पड़ी करें एल पकमू नन आरचिच इतनी पोमान स्टव आन पड़ा आन पड़े इतर फे तेल ना करेज वरटो इतर श्रप वो आरमिकपोद इतना टेबल स्पून अल्प के नम पाल ऊतिकपर पाल ऊतमोद सुगर श्रप सुगर अड़क सैडल सलड वो इले कर वो नम्बर इं अल्क कुछ कुछ मेल वर आरचर और सैड वो अच्छे को विटकल सैडल ओदर अल्क ना इनकी और वड़ी वे अब एकेमारीको इक अल्क रिमूव पड़िया इूड ना और लेमन येलो फुट कलर वो कुछ आड पड़ी करेंड पड़े ना किरी विटकल किरी विटिकूडे और अरे टी स्पून ऐलका पउडर ना इू आड पड़पे आड पड़े इी तनिया वचिकल सक चीनी पाग वो सूडाको इीनी पाग इन उड़े ना और चटल एण ऊती ना सूडा वचर इत बूंदी पड़ा लड्डू की बूंदी पड़ोब एण कुछ ना सूडाद नमक एण सूडाची वो नम्बर वो लड्डान बूंद वोटकल और बूंदी कर पटकटा इनकल उड़े अदा मेल मिदकद पांग सूडादा उड़े नम्क वंद कम पटेल बूंदी की लड्डू की बूंदी वो ना क्रिस्पी आगण्यम आयिल बबल्स अडंगन नम्बर कंप्लीट अडंगण इत ओर वंद कड़चा नमक आयिल बबल्स अडंग आरमचर इन वड़ी एर सलडेल नाम इत बूंदी निम्सम और 30 सेकंड वड़िया विटिटे अब चीनी पाग सेकल इपड़ी बूंदी चीनी पागल पे वो किरी विटिकटेको इपड़े अत सेट बूंदेटी एल बूंद सरक नम सेकल बूंदेल चीनी पागल सेताची पात्र किर वसद ना कुछ परिये पात्र मटिकला फे तटिक्रे पात्र मतिकटे இந்த பூந்தில எல்லாமே சர்க்கரை பாக நல்லா பிடிச்சு வரணும் அதே மாதிரி ஒரு கரண்டிய வச்சு நல்லா அழுத்திக்கோங்க இல்ல அப்படினா மத்து இருக்கனா மத்து வச்சு நல்லா அழுத்திக்கோங்க நான் இன்னைக்கு பொட்டேட்டோ ஸ்மாஷரை வச்சு இத நல்லா அழுத்தி விட்டுக்கறேன் நல்லா அழுத்தி விட்டுக்கலாம் இப்படி அழுத்தி விடும்போது சர்க்கரை வந்து அந்த சீனி வந்து எல்லா பூந்திலையும் பிடிக்கவும் செய்யும் சாஃப்ட்டாவும் இருக்கும் இப்போ ஸ்டவ்ல ஒரு ஃபேன் வச்சிருக்கேன் இதல நாம இப்போ ஒரு 1 டீஸ்பூன்
1 டீஸ்பூன் நெய் ஊத்திக்கலாம். நெய் உருகி வரட்டும். நெய் உருகிருச்சு. இதில் கொஞ்சம் அண்டிப்பருப்பு போட்டு சவக்க வறுத்து எடுத்துக்கலாம். அண்டிப்பருப்பு சவத்துருச்சு. இதை வேற ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ இந்த நெய்யிலேயே கொஞ்சமாக கிஸ்மிஸ் பழம் போட்டு பொரிய விட்டுக்கலாம். இது கொஞ்சம் பொரிஞ்சு வரட்டும். இப்போ இந்த கிஸ்மிஸ் பழமும் பொரிஞ்சு வந்துருச்சு. இதையும் வேறொரு பாத்திரத்துக்கு மாற்றிக்கலாம். இப்போ நான் ஒரு 3 கிராம்பு இடுக்கல்ல போட்டு தட்டி வச்சிருக்கிறேன். அதை இதில் போட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். இப்போ இந்த லட்டு மிக்சரில் இந்த நெய்க்கு கூட இருக்கிற கிராம்பை இதில் ஊற்றிக்கலாம். ஊற்றிக்கிட்டு நம்ம பொரிச்சு வச்சிருக்கிற அண்டிப்பருப்பு கிஸ்மிஸ் பழம் அதையும் இதுக்கு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு கூட ரொம்பவும் கொஞ்சமாக பச்சை கற்பூரம் அதையும் ஒரு பிஞ்ச் அளவுக்கு நல்லா பொடிச்சு இதுக்கு கூட சேர்த்து கிளறி விட்டுக்கிறேன். இந்த பச்சை கற்பூரம் போடும்போது சீக்கிரமாக ஃபங்கஸ் அட்டாக் ஆகாமல் இருக்கும். ஸோ இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். இப்போ இதுக்கு கூட 1 டீஸ்பூன் நெய்யும் ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணி இதை நல்லா கிளறி விட்டுக்கலாம். கிளறி விட்டுக்கிட்டு இது கை பொறுக்கிற சூடு வர்றது வரை இதை நம்ம ஆற விட்டுக்கலாம். நல்லா எல்லாத்துலேயும் லட்டோட மிக்சர் நல்லா ஆறிடுச்சு. இப்போ கையில் கொஞ்சமாக நெய் எடுத்து கை ஃபுல்லாக தடவிக்கிட்டு இது கை பொறுக்கிற சூடு வந்துருச்சு. ஸோ இதை வந்து சின்ன சின்ன உருண்டைகளாக நமக்கு தேவைக்கு தக்கன சின்ன சின்ன உருண்டைகளாக பிடிச்சிக்கலாம். பாருங்கள், இதே மாதிரி எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சிக்கலாம். இப்போ நமக்கு லட்டு ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இதே மாதிரி செய்து பாருங்கள். தேங்க்யூ. வாழ்க வளமுடன்.